ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது 48வது பாடல். முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு வருவோம், அதுக்கு பிறகு அதனுடைய பொருளை பார்க்கலாம். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமளப் பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் இந்த பாடலை. சுடரக்கூடிய அற்புதமான ஒளி பொருந்திய அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்? மதியாகிய சந்திரன். அந்த மதியாகிய சந்திரனை சிவபெருமான் எங்கே அணிந்திருக்கிறார்? சடைமுடியில் அணிந்திருக்கிறார். அதைத்தான் இந்த பாடலினுடைய துவக்கத்தில் ஆரம்பிக்கின்றார். சரி, சடைமுடியில் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிறு குன்று போல் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஜடாபாரம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, கங்கையை தாங்கி இருக்கக்கூடிய அந்த சடைமுடி ஒரு சிறு குன்று போல் இருக்குது. அதில் அழகாக ஒளி வீசக்கூடிய அந்த சந்திரன், மதியாகிய சந்திரன் அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார், பேரொளி வீசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை அப்படிங்கிறார். எதை ஒன்றி? ஒன்றினா சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறது. அந்த சிவத்தை ஒன்றி படர்ந்திருக்கக்கூடிய பச்சை பசும் கொடியாக விளங்குபவள் அம்பிகை. அம்பிகை பச்சை நிறத்தை உடையவள், மரகத திருமேனியானவள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல பாடல்களில் நமக்கு அபிராமி பட்டர் சொல்லியிருக்கிறார். அவள் அந்த அம்பிகையானவள் ஒரு கொடி போல இறைவனை சார்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறத இங்கே நமக்கு பதிய வைக்கின்றார். பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார். யார் அந்த அம்பிகையை மனதில் பதிக்கிறார்களோ, அப்படி பதிக்கக்கூடியவர்களின் இடரை தொலைத்து துன்பங்களை தொலைத்து அவர்களுக்கு இறைவனாகிய அந்த பேர் அருட்கருணையாளனுடைய கருணையையும் எடுத்து தன்னுடைய கருணையையும் அதோடு சேர்த்து தரக்கூடிய கருணை வெள்ளமாக அம்பாள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். இப்போ அம்பிகையினுடைய அந்த அற்புதமான திருவடியை உள்ளத்திலே பதித்த அடியார்களை பற்றி சொல்லுகின்றார். எப்போவுமே ஒரு அடியார் அப்படின்னா அவர் இறைவனுடைய திருவடியை சார்ந்து வாழணும், அதுதான் அடியாரினுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்முடைய உள்ளத்தில் எதையதையோ நம்ம பதிக்கிறோம். நம்ம பதிக்க வேண்டியது எது? அம்பிகையினுடைய அந்த திருவடி நலனை, ஒளி பொருந்திய சந்திரனை சூடி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த பெரும் கருணையை, இதெல்லாம் நம்ம உள்ளத்தில் பதித்தோம் அப்படின்னா நம்முடைய இடரை களைந்து அடுத்து என்ன வரி சொல்கிறாரு? இமைப்பொழுதும் நம்மளோட இருப்பாராமா. இறைவன் எப்பயுமே நம்ம நீங்கக்கூடாது, அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு மாணிக்க வாசகர் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படி அம்பிகையினுடைய கருணை இமைப்போதும் நம்ம கூடையே இருக்கும் அப்படிங்கிறார். இமைப்பொழுதும் அந்த கருணை நம்மை விட்டு விலகாத பெரும் கருணையாக துணை செய்யும், அந்த கருணையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். அடுத்த வரியில் பாருங்க, பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே அப்படின்னு நிறைவு பண்ணுற. அதாவது பின்னும் தோன்றுமோ, என்ன தோன்றும்? இப்படி அம்பிகையினுடைய அருள் ஒருவருக்கு வாய்க்க பெற்று விட்டால் மறுபடியும் அவருக்கு தோன்றுமா, என்ன தோன்றும்? இந்த உடம்பை பற்றித்தான் இங்கே குறிப்பிடுகிறார். குரம்பை அப்படின்னா இந்த உடம்பு. மாணிக்க வாசகர் பல இடங்களில் திருவாசகத்தில் குரம்பை அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இப்போதான் நமக்கு இது ஒரு வழக்கத்தில் இல்லாத புது வார்த்தை மாதிரி தெரியும். குரம்பைனா மனித உடல். இந்த உடலாகிய கூடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா குருதியினால் ஆக்கப்பட்டது, சதைப்பிண்டங்களால் ஆக்கப்பட்டது. உள்ளுக்குள்ளே இந்த உடம்பை நம்ம பார்த்தோம்னா இது எப்படி திரும்ப இது வரணுங்கிற ஆசை நமக்கு வருமா என்ன? இல்லை இல்லை. அப்படி இந்த ஆசையை வரவிடாது, மீண்டும் பிறக்க விடாது செய்யக்கூடியது எது அப்படிங்கிறார் அம்பிகையினுடைய பெரும் கருணை. அப்போ இந்த பாடலில் நமக்கு அடுத்த பிறவி ஏற்படாமல் இருக்கக்கூடிய நலனை அம்பாள் தருகின்றாள் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். யாருக்கு தருகின்றார்? இறைவனை உள்ளத்திலே பதித்தவர்க்கு தருகின்றார்.
இமைப்பொழுதும் அவன் திருவடியை மறக்காது இருப்பவர்க்கு தருகின்றார். நாங்களும் தான் கும்பிட்றோம், ஆனால் எங்களுக்கு இந்த நலன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இல்லையா. அதனால்தான் முன்னாடி இவ்வளோ விஷயங்களை சொல்லி இப்படிப்பட்டவருக்கு குருதி இறைச்சி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாத்தையும் சுமந்து கொண்டு ஏதோ இந்த உடற்கூட்டை சுமந்து கொண்டு அலைவதே ஒரு வேலையாக வாழ்ந்துட்டுருக்கிறோமே பல பிறவியாக, அந்த பல பிறவியினுடைய தொல்லை ஒழிந்து போய்விடும், பிறவி நோய் நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிறத இதில் நமக்கு பதிவு பண்ணுற இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. உடல் பற்றை நீக்கக்கூடியது இந்த பாடல். உடல் மேலே பற்று இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, அதையே நம்ம நீக்குவானே அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எப்போது ஞானம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம், இப்போ வரும் இப்போ வரும் இப்போ வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்போது ஞானம் ஏற்படாது அப்படின்னா அதில் முதல்ல என்ன தெரியுமா நிற்கும், என் உடம்பின் மீது எனக்கு ஆணவச்சருக்கு இருக்கும் வரை ஞானத்துக்கான முயற்சியை இந்த உடம்பு எடுக்காது. அது என்னங்க, என்னால் முடியும், என்னால் ஆகும், என்னால் நடக்கும், நான் பார்க்க முடியாதா, நான் வைக்க முடியாதா, நான் பெரிய பலசாலி, ஏன் உடம்பு செய்யாது இப்படி. இந்த உடம்பு மேலே ஒரு பெரிய ஆணவத்தாக்கம் நமக்கு இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் இது இறைவனை தேடவோ ஞானத்தை தேடவோ எதையுமே இது தேட. உதாரணத்துக்கு ஒன்று பாருங்களேன், ஒரு சின்ன நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதானா இந்த உடம்பு, ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லையோ, அடடா திடீர்னு இது ஒரு நாள் போயிடும் போல இருக்குதே இந்த குரம்பை, அப்போ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதை போய் நம்ம சுற்றி 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 வந்தமே சே, இனிமேலாவது நம்ம இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிற ஞானம் ஒரு தெளிவு அப்போ தான் பலருக்கும் ஏற்படும். அப்போ இந்த உடம்பின் மேல் இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறது எங்கே நீங்குகிறதோ அங்கே ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த உடல் பற்றை நீக்கி ஞானத்தை நமக்கு தரக்கூடியது இந்த பாடல். இப்போவே நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், கொரோனான்னு ஒரு வியாதி வந்தது, உடம்பு பாதி இல்லைங்க முக்காவாசி போயிடுச்சுங்க, எந்த வேலையும் முந்தி மாதிரி பலமாக பார்க்க முடியல, வயசு என்னவோ கம்மி தான், ஆனால் இந்த உடம்பு ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்படி புலம்புற பல பேரை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. இந்த உடலினுடைய தகுதி அவ்வளவு தான். இந்த உடல் என்பது நமக்கு ஆணவத்தை ஏற்படுத்தாத வகையில் அமைந்திருக்கணும். ஆணவத்தாக்கம் இன்றி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆண்டவனை நாம் அடைந்து விடலாம். அதை இந்த பாடலில் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை பாராயணம் பண்ணினா நமக்கும் உடல் மீது இருக்கக்கூடிய ஆணவம் அப்படிங்கிறது நீங்கி உடல் பற்று நீங்கி இறைவனை அடைவதற்கு உண்டான வழி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அபிராமி அந்தாதி பாடல் பதிவை நீங்கள் பார்த்து நலன் பெற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அபிராமி அந்தாதி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமளப் பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே.